வணக்கம். அகிலத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தோட்டாபாயவுக்கு ஆபத்து, பாதுகாப்பை தீவிரப்படுத்துமாறு கோரிக்கை. ரணில் ஜனாதிபதியானது நாட்டின் அதிர்ஷ்டம், பிரதமராக விரும்பும் சஜித்திற்கு ஏற்பட்டுள்ள பயம். பலாலியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பாலத்தினை அகற்றக் கோரி மக்கள் போராட்டம். அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள தடை, வீடுகளிலிருந்து வெளிவர முடியாமல் சிக்கலில் மக்கள். இலங்கையில் மூடப்படும் நூற்றுக்கணக்கான எரிபொருள் நிலையங்கள், உண்மை நிலவரம் குறித்து வெளியான தகவல். ராஜபக்சேக்களை தொடர்ந்தும் ஆதரித்து வரும் மக்கள் சாகர காரியவசம் தெரிவிப்பு. இலங்கைக்கு மியான்மர் கொடுத்த அன்பளிப்பு. 70 ரூபாய் சவர்க்காரம், 170 ரூபாவிற்கு விற்பனை, சிக்கினார் வர்த்தகர். சிறைச்சாலை உணவு தொடர்பில் ரஞ்சன் ராமநாயக விடுத்த கோரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை வந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு மற்றும் வசதிகளையும் அதிக பாதுகாப்பு வழங்குமாறு பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டாபாய ராஜபக்ச யுத்த காலத்தில் பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றியபடியினால் புலம்பெயர் அமைப்புகளினால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் கோட்டாபாய ராஜபக்சவிற்கு ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளை விட அதிக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகள் அல்லது பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை எனவும், புலம்பெயர்ந்தோரின் செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கமும் பாதுகாப்பு தரப்பினரும் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்க சென்றோம். ஆனால் அரசியல் குறித்து எதுவும் பேசப்படவில்லை. எதிர்கால அரசியல் முடிவுகள் குறித்து எங்களிடம் எதுவும் கூறவில்லை. கடந்த 1.5 மாத கால அனுபவங்களை மட்டும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் எதிர்கால அரசியல் தீர்மானங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானது நாட்டின் அதிர்ஷ்டம் என தொழிலுறவுகள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாரேகாரு தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச பிரதமராக விரும்புகின்றார், ஜனாதிபதியாக விரும்புகின்றார், ஆனால் பயப்படுகின்றார். அரசியலில் இணைந்தால் பிரபலமற்ற தீர்மானங்களை தற்போது எடுக்க வேண்டி ஏற்படும். பட்வரியை அதிகரித்தால் சிக்கல் ஏற்படும். அதனால் அவர் தயங்குகின்றார். அது கஷ்டமான தீர்மானம், ஆனால் அதனை எடுக்க வேண்டியிருக்கின்றது. பிச்சைக்காரனுக்கும் எப்போதும் தனது காயம் ஆறக்கூடாது என்பதே விருப்பமாக இருக்கும். நாங்கள் அந்த காயத்தை ஆற்ற விரும்புகின்றோம். சஜித் ஜனாதிபதியாக வந்திருந்தால் இவ்வாறான கடினமான தீர்மானங்களை எடுத்திருக்க மாட்டார். நாம் அவரிடம் அப்படி ஒரு பண்பை காணவில்லை. தமிழ் அமைப்புகளிடம் தடை நீக்கம் தொடர்பான தீர்மானங்களை அவரால் எடுக்க முடியாது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க அவர் பயப்படுகின்றார். கடினமான தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்வர வேண்டும். நாட்டின் அதிர்ஷ்டத்துக்கே ரணில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஜனாதிபதி தெரிவுக்கான வாக்கெடுப்பின் போதும் ஐக்கிய மக்கள் சக்தியில் சிலர் எமக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பெயர்களை குறிப்பிட முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்போது சிலர் தயாராக இருக்கின்றதாகவும் எம்முடன் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் கட்சியாக அவர்களை இணைத்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஆனால் ஒரு சிலர் தாம் தலைவர் பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக தமது கட்சியில் உள்ளவர்களை அரசாங்கத்துடன் இடையவிடாமல் தடுக்கின்றார்கள். அவர்கள் சிறுவயதிலிருந்தே உயர் பதவிக்கான உடைகளை தைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நேரடியாக தீர்மானங்களை எடுக்கின்றவர்களை தலைவர்களாக வர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பலாலி வீதி 2 ஒழுகையில் தனியார் ஒருவரினால் வெள்ள வாய்க்கால் மீது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பாலத்தினை அகற்றக் கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் நேற்று மாலை 6 மணிக்கு பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. பலாலி 2 வீதி ஒழுங்கையில் மிக நீண்ட வெள்ள வாய்க்கால் ஒன்று காணப்படுகின்றது. வெள்ள வாய்க்காலில் அப்பகுதியில் உள்ள மக்களின் வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை வெளியேற்றாதவாறு மாநகர சபை தடை விதித்திருந்தது. இதன்போது தனியார் ஒருவரினால் தனது செல்வாக்கினை பயன்படுத்தி சட்டவிரோதமாக வெள்ள வாய்க்காலின் மீது பாலம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. வெள்ள வாய்க்காலின் மீது அமைக்கப்பட்ட பாலத்தை யாழ்ப்பாண மாநகர சபை உடனடியாக அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் உள்ள அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் துறையின் கீழ் இயங்கும் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று முதல் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன. 2022 ஆண்டுக்கான முதலாம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பாடசாலையின் இரண்டாம் தவணை எதிர்வரும் 13 தேதி ஆரம்பமாக உள்ளது. 2 தவணை செப்டம்பர் மாதம் 13 தேதி ஆரம்பமாகி டிசம்பர் 2 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் டிசம்பர் 2 தேதி முதல் 2023 ஜனவரி 1 தேதி வரை விடுமுறை அளிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கோவிட் பரவல் நிலைமை மற்றும் எரிபொருள் பிரச்சினை என்பவற்றின் காரணமாக பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் அவ்வப்போது இடைநிறுத்தப்பட்டன. இதன்படி இந்த ஆண்டுக்கான முதலாம் தவணை 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கமை குறிப்பிடத்தக்கது. மின்சார உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் விடுத்துள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகள் காரணமாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக பழுதடையும் மின் உயர்த்திகளுக்கான சில உதிரி பாகங்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டினால் அவற்றை பழுது பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பை பொறுத்தமட்டில் பெரும்பாலானோர் உயர்தொடர் மாடி வீடுகளிலேயே வசித்து வருகின்றார்கள். குறித்த தொடர் மாடி வீடுகள் 10-35 வரையான மாடிகளை கொண்டிருப்பதுடன் மின் உயர்த்திகள் மூலமாகவே இவற்றை இயக்க வேண்டிய நிலையும் காணப்படுகின்றது. இந்த நிலையில் தொடர்மாடி வீடுகளில் வசிப்போரின் மின் உயர்த்திகள் செயலிழந்தாலோ அல்லது மின்சாரம் தடைப்பட்டாலோ மக்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியில் வர முடியாமலும் வெளியிலிருந்து உள்ளே செல்ல முடியாமலும் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதை தவிர்க்க முடியாதுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நூற்றுக்கணக்கான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நாளாந்து மூடப்படுவதாக தெரிவிக்கப்படும் விடயம் தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய சட்டப்பூர்வ கூட்டு தாபனம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனமானது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அடுத்த நாளுக்கான எரிபொருள் தொகையை வருவதற்கு முன்கூட்டியே பணம் செலுத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 400 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த திட்டத்திற்கு அமைய எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இரவு 9:30 மணிக்கு முன்னர் பணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அன்றைய வருமானத்துக்கு முன்பாக பணம் செலுத்துவது என்பது அவர்களுக்கு கடினமானது. இரவு 9:30 மணிக்கு அல்லது அதற்கு முன்னர் பணம் செலுத்தாவிட்டால் அடுத்த நாள் இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனையத்தில் எரிபொருளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் வழங்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்படலாம் எனவும் கடந்த சில வாரங்களில் எரிபொருளுக்கான நீண்ட வரிசைகள் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இரவு 9:30 மணிக்கு முன்பணம் செலுத்த முடியவில்லை. லங்கா IOC நிரப்பு நிறுவனங்களுக்கு இதேபோன்ற கட்டண முறையை கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆனால் அவை நள்ளிரவு வரை காலக்கெடுவை கொண்டுள்ளன. இந்த ஏற்பாடு வசதியானது என்கிறார்கள். அரசாங்கம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்க உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, அமெரிக்கா, சீனா, இந்தியா, ரஷ்யா, பிரிட்டன், மலேசியா மற்றும் நோர்வே, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 26 நிறுவனங்கள் இந்த முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளன. நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ராஜபக்சேக்களை தொடர்ந்து ஆதரிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இந்த நாட்டுக்கும் எமது கட்சிக்கும் பலமாக ராஜபக்சேக்களின் அரசியல் காணப்படுகின்றது. கட்சி என்ற ரீதியில் நாம் இதனை தைரியமாக கூறுவதோடு ராஜபக்சேக்களுடன் எதிர்கால அரசியலில் நாம் ஈடுபடுவோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனது தனிப்பட்ட கருத்தும் கட்சியின் பெரும்பான்மையினரது கருத்தும் ராஜபக்சேக்கள் பதவியிலிருந்து விலகியது பிழை என்பதாகும். ஏனெனில் 69 லட்சம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ராஜபக்சேக்கள் 1 லட்சம் பேர் வீதியில் இறங்கி போராடியதன் காரணமாக ஆட்சி பொறுப்பினை விட்டிருக்க வேண்டியதில்லை. மக்களின் வாக்குகளினாலேயே ராஜபக்சேக்கள் ஆட்சிப்பிடம் ஏறினார்களை தவிர பலாத்காரமாக அல்ல. நாடு திரும்பிய கோட்டாபய ராஜபக்சவை நாங்கள் சந்தித்த போது அவர் அரசியலில் ஈடுபடும் எந்தவொரு முனைப்பையும் வெளிப்படுத்தவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு மியான்மர் 170 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 1000 மெட்ரிக் டன் வெள்ளி அரிசியை அன்பளிப்பாக வழங்கியுள்ளது. அந்த நாட்டுக்கு நியமிக்கப்பட்ட புதிய இலங்கை தூதுவர் ஜனக பண்டாரவின் வேண்டுகோளின் பிரகாரம் இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. அந்த அரிசி தொகை கடந்த 4 தேதி அங்கிருந்து கப்பல் ஈட்டப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் அவை இலங்கையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
₹70 இருந்த சலவை சவுகார்த்தை ₹170 விற்பனை செய்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலகம் பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வாடிக்கையாளர் ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் நேற்று பிற்பகல் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் கம்பஹா மாவட்ட புலனாய்வு பிரிவினரால் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான வர்த்தகர் விற்பனையாளர் சவுகார பொதியில் குறிப்பிடப்பட்டிருந்த விற்பனை விலையை நீக்கிவிட்டு ₹170 என குறிப்பிட்டு இவ்வாறு சவர்க்காரத்தை விற்பனை செய்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்ததற்கு பிறகு அங்கு நடப்பதை குறித்து கருத்துக்கள் தெரிவிக்கவும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் நான் விரும்பவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக தெரிவித்துள்ளார். எனினும் சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவு குறித்து அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டும். சிறைச்சாலைகளுக்கு மீனிறச்சி உள்ளிட்ட பல உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நபர்களுக்கு நீண்ட நாட்களாக இலங்கை அரசாங்கம் பணம் செலுத்தாததால் விநியோகஸ்தர்கள் விநியோகத்தை நிறுத்தியுள்ளனர். அரசாங்க ஊழியர்கள் மிகவும் குறைவான சம்பளத்தை பெற்றுக் கொள்பவர்கள் சிறைச்சாலையில் உள்ள அதிகாரிகள் இவ்வாறான சூழ்நிலையில் இருப்பவர்கள் எனவும் தங்களுக்கு இருக்கும் மன அழுத்தத்தை கைதிகளை தாக்குவதூடாக விழிவித்துக் கொள்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை மாற்ற சிறைச்சாலைகளுக்கு அதிக உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு வெளியில் இருக்கும் செல்வந்தர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறைச்சாலைகளில் உணவு பற்றாக்குறையை தீர்க்க முடியும் எனவும் சிறைச்சாலைகளில் பணிபுரிவோருக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.